ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு தான் நாடி சுத்திங்கிற பயிற்சியிலேருந்து பல மூச்சு பயிற்சிகள், தியான முறைகள், இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்னா தசவாய்களையும் சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு. பாய்கின்ற வாயு குறையின் குரலாகும். ஆணோட உயிரணு போகும் பொழுது இந்த தச வாயுக்கள் குறைஞ்சிச்சுன்னா குழந்தை குட்டையாக பிறக்குமா. பாய்கின்ற வாயு இலைக்கின் முடமாகும். எலச்சி வலிமை குறைந்து போனிச்சுன்னா குழந்தை முடமான குழந்தையாக பிறக்குமா. பாய்கின்ற வாயு நடுப்படில் கூணாகும். குறையவும் இல்லை கூடவும் இல்லாமல் போனிச்சுன்னா பெண்ணோட அண்டத்தோடு இணையும் பொழுது இந்த குழந்தை கூணனாக பிறக்கும். பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பாரிலே. இந்த வாயுங்கிறது பெண்ணுக்கிட்ட கிடையாது, ஆணுக்கிட்ட தான். உடனே பெண்கள் எல்லாரும் சந்தோஷப்பட வேணாம், குழந்தை முடமாக போனிச்சுன்னா நம்ம காரணம் இல்லைன்னு. அதை விட முடமாக இருந்தால் கூட உலகத்தில் வாழ்ந்துடலாங்க. அதை விட ஒன்று, உலகத்தையே பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு போவதற்கு பெண்கள் தான் காரணம். மூணாவது இங்கே பாருங்கள், 480, மாதா உதிரம் மலர் மிகின் மந்தனம். தாம்பத்தியத்தின் போதும் முதல் 4 மாதத்தில் கரு உருவாகும் பொழுது மலத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு போனோம்னா குழந்தை மந்தனாக பிறக்கும். மாதா உதிரம் மலம் மிகில், மலம் அதிகமாக இருந்தால் குழந்தை மந்தனாக பிறக்கும். மாதா உதிரம் சல மிகில் மூங்கயம், அம்மாவோட ரத்தம் சிறுநீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை ஊமையாக பிறக்கும். எப்போ சிறுநீர், தாம்பத்தியத்தின் போதும் முதல் 4 மாதத்திலும் சிறுநீரை அடக்கக்கூடாது. பெண்களை சிறுநீரை அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். மாதா உதிரம் இரண்டும் ஒக்கில் கண்ணில்லை. மலமும் சிறுநீரும் இருக்கும்பொழுது தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் இருந்தால் அந்த குழந்தை கண்ணில்லாத பிறக்கும். மாதா உதிரத்தில் வந்த குழவிக்கே, யார், தாயோட ரத்தத்தில் வந்த குழந்தைக்கா. அப்போ கண் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம், நம்ம காரணம். அடுத்தது, எனக்கு 2 பெண் குழந்தைகளுங்க, எனக்குன்னா எனக்கு இல்லை, ஒருத்தர் சொல்கிறார். 3வது ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டேன், ஏன்னா நான் 10 ஆடிக்கார் வச்சுருக்கேன், 200 ஏக்கர் நஞ்சை, 300 ஏக்கர் புஞ்சை, எனக்கு மெட்ராஸில் 10 வீடு வாங்கியிருக்கேன், கல்கட்டாவில் 10 வீடு வாங்கியிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் 100 வீடு வாங்கியிருக்கேன், இந்த சொத்தை ஆடுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு நினைக்கிறாங்க. நிஜமாங்க, இன்றைக்கி நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களை விட, மேல்தட்டு மக்கள் வர்க்கத்தில் இருக்கிறவங்கள விட கூலி வேலைக்கு போகும் குடும்பஸ்தர் தான் எனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு நினைக்கிறாங்க. என்னங்க அம்புட்டு சொத்து இருக்குது, சொத்துங்கிறது உட்காந்து தின்னா முடிச்சு போகிற விஷயம். அந்த சொத்து ஆசைக்கு ஒரு பொண்ணா, ஆஸ்திக்கு ஒரு பையனா, இந்த எண்ணமெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பிடிவாதமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. எனக்கு முத குழந்தை பொண்ணு, 2வது குழந்தை பொண்ணு, 3வது குழந்தை பைய வேணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் 3வது பிறந்தது 2 குழந்தைய பிறந்தது அதுவும் பொண்ணாக போச்சு. எனக்கு ஒரு பையன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பையன் பிறக்கும். எப்படி, குழவியும் ஆனாம் வளர்த்தது வாக்கில், வலது பக்க நாசியில் என்ன ஓட்டம் இருக்குது, சூரிய ஓட்டம் இருக்குது. சூரியன்னா ஆண். நம்ம உடம்பில் 2.5 மணி